ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்துட்டு மணி பார்த்திங்கன்னா இப்போது 5:40 இருக்கும். இனி வந்துட்டு நான் கிட்ஸ்க்கு வந்து லஞ்ச் பாக்ஸ்லாம் பேக் பண்ணணும். வாங்க, ஒரு ரெசிபியும் ஷேர் பண்ணியிருக்கேன், அதுக்கப்புறம் ஒரு குட்டி கதையும் இருக்குது, வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு வந்து கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். கடுகு வெடித்ததுக்கப்புறமா கடலைப்பருப்பு கொஞ்சம், உளுத்தம் பருப்பு கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். இது லைட்டாக வந்துட்டு கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா இது அடுத்தது ஆட் பண்ணிக்கலாம். சீரகம் கொஞ்சம், சோம்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். சீரகமும் சோம்பும் சேர்த்து செய்யும்போது அந்த ஃப்ளேவர் வந்து சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபிக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் ஒரு 3 கிராம்பு சேர்த்துருக்கேன். இதெல்லாம் லைட்டாக பொரிஞ்சதுக்கப்புறமா வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்துட்டு ஒரு வெங்காயம் சேர்த்துருக்கேன். நீங்கள் எப்படி வேணுமோ அப்படி கட் பண்ணி போட்டுக்கலாம். இது இப்படி தான் கட் பண்ணணுன்றது கிடையாது. சேர்த்துட்டு இது லைட்டாக வணங்கணும், லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு. இது கூட வந்துட்டு கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். பச்சை கருவேப்பிலை நீங்கள் ஃபஸ்ட்டு எண்ணெயில் போடணும்னா போட்டலாம். நான் வந்து கொஞ்சம் அந்த ரா ஸ்மெல் வேணும் அப்படின்றதுக்காக இப்போ சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இது லைட்டாக வணக்கி விட்டுடலாம். அதுக்கப்புறம் இது கூட வந்துட்டு ஒரு 2 தக்காளி வந்துட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா பெருசாக இருக்குன்னா 2 சேர்த்துக்கலாம். மீடியம் சைஸாக இருக்குன்னா 3 கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை வந்துட்டு நல்லா வணக்கிக்கலாம். இது கூட வந்துட்டு கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்துட்டோம்னா சீக்கிரம் வணங்கிடும் தக்காளி, அதனால் உப்பு சேர்த்துக்கிறேன். தக்காளி வந்து ஓரளவுக்கு வணங்கினா போதும். அதுக்கப்புறம் இது கூட வந்துட்டு காலிஃப்ளவர் சேர்த்துக்கலாம். காலிஃப்ளவர் வந்துட்டு சுடுதண்ணியில் ஒரு டைம் சும்மா வாஷ் பண்ணி வச்சுட்டேன், அதுக்கப்புறமா இது கூட ஆட் பண்ணிக்க போகிறேன். நான் ரொம்ப பெருசாகவும் கட் பண்ணிடுவேன்னா சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்துட்டு இதுக்கு தேவையான மசாலாஸ்லாம் சேர்த்துடலாம். மஞ்சத்தூள் கொஞ்சம், மிளகாத்தூள் வந்து காஷ்மீரி மிளகாத்தூள் வந்து சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமா வந்துட்டு சாம்பார் பொடி வீட்டில் அரைச்சது வந்துட்டு ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு காரத்துக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இதெல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இது வந்துட்டு லைட்டாக எண்ணெயில் வந்துட்டு அந்த மசாலா வந்து லைட்டாக இதாகணும். ஒரு 2 செகண்ட் விட்டுட்டு அதுக்கப்புறமா தண்ணி இது வேகிற அளவுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு மூடி போட்டு வேக வச்சிடலாம். இப்போ இது கூட தண்ணி சேர்த்துடலாம். தண்ணி வந்துட்டு நான் ஒரு இந்த காயெல்லாம் முழுகிற அளவுக்கு சேர்த்துட்டு மூடி போட்டு வேக வச்சிட போகிறேன். இது கூட வந்துட்டு ஒரு 4-5 பல் வந்து பூண்டு மட்டும் வந்து தட்டி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு வேக வச்சிடலாம். இது அப்பப்போ மட்டும் எடுத்து கலரி விட்டுட்டு தண்ணி மட்டும் சுண்டி வச்சான்னு பார்த்துக்கணும். தண்ணியெல்லாம் சுண்டி இந்தளவுக்கு ஆனதுக்கப்புறமா இது கூட வந்துட்டு ஒரு 2 ஸ்பூன் மட்டும் எண்ணெய் சேர்த்துட்டு இதை வந்து ஒரு 2-3 பெரட்டு பெரட்டினிங்கன்னா கொஞ்சம் காயெல்லாம் சுண்ண மாதிரி ஆகும். அந்தளவுக்கு ஆனதுக்கப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு இறக்கிக்கலாம். இது வந்து சாதம், சப்பாத்தி, தோசை எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், கிட்ஸுக்கும் ரொம்ப பிடிக்கும். இது வந்துட்டு அதுக்கு அடுத்த நாள் வந்து சண்டே, அப்போ எடுத்தது. குக்கிங் வேலையெல்லாம் முடிச்சுட்டு அடுத்து வந்து வாஷிங் மிஷின் வந்து கிளீனிங் பண்ணணும். நாங்கள் இந்த புது வீட்டுக்கு வந்ததுலேருந்து இந்த வாஷிங் மிஷினுக்கு கவர் போடலை. ஆனால் பார்த்திங்கன்னா பாப்பா அங்கங்கே கிறுக்கி வச்சுருப்பா, நல்லா அழுக்காக இருந்துச்சு. அதனால் இன்றைக்கி இதை ஃபுல்லாக க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அந்த வீட்டில் வந்துட்டு வாஷிங் மிஷின் வாங்கிட்டு வந்தோன்னா கவர் போட்டதான், அந்த கவரை எடுக்கவே இல்லை. திரும்ப இந்த வீடு மாறி வரும்போது தான் கவர் மாற்றணும். எங்களோடய வாஷிங் மிஷின் வந்து சின்ன டேமேஜோடு தான் வாங்கணும்னு சொல்லியிருந்தேன். அது வந்து இந்த சைட்லேயும் அப்புறம் இந்த தண்ணி வெளியில் போகிற பைப்லேயும் ஒரு சின்ன சின்ன டேமேஜ் இருந்துச்சு. வாஷிங் மிஷின் தானே நம்ம துணி துவைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறது தானேன்னு யோசிக்காமல் அப்பப்போ அந்த பொருளை க்ளீன் பண்ணி வச்சோம்னா அது ரொம்ப நாளைக்கு மெயின்டைன் பண்ண முடியும். இது வந்து எனக்கு என் ஹஸ்பண்ட் சொல்லி கொடுத்தது. அதே மாதிரி எப்பவுமே இந்த ட்ரைன் ஆகிற தண்ணியை வந்துட்டு அப்பப்போ எடுத்து விட்டுட்டிங்கன்னா துணியும் வந்து ஸ்மெல் அடிக்காமல் இருக்கும், நல்லா அழுக்கும் போகும். ஒவ்வொரு தடவையும் நம்ம அந்த மூடி திறந்து தான் தண்ணி வெளியேற்றணும் இல்லை, அந்த சின்னதாக பைப் கொடுத்துருக்காங்களே கருப்பு கலராக அது வழியாக கூட தண்ணி எடுத்து விட்டுட்டு நம்ம க்ளீன் பண்ணி வச்சுக்கலாம். வாரத்துக்கு ஒரு மாதத்துக்கு ஒருக்கா அப்படியே எடுத்து கூட அந்த இதெல்லாம் மூடியெல்லாம் கழட்டிட்டு சுத்தமாக க்ளீன் பண்ணிக்கலாம். அப்புறம் நீங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுற தண்ணி வந்துட்டு உப்பு தண்ணியாக இருக்குது, கொஞ்சம் சப்பத்தண்ணியாக இருக்கும் அப்படின்னாலும் நம்ம வந்து இந்த ஃபில்டர் அட்டாச் பண்ணிக்கலாம். இது வந்து நாங்கள் எக்ஸ்ட்ரா ஒரு 1500 கொடுத்து அதை வாங்கி அட்டாச் பண்ணணும். அந்த ஃபில்டர் வந்துட்டு நிறையா ரேஞ்சில் இருக்குது. நாங்கள் இருக்கிற இடத்துல வந்து நல்ல தண்ணி தான், ஆனால் போர் தண்ணி லைட்டாக வந்துட்டு உப்பு படிகிற மாதிரி இருக்குது. அதனால் சரி மிஷின் கொஞ்சம் சேஃபாக இருக்கணுன்றதுக்காக அந்த ஃபில்டர் போட்டிருக்கோம்.
அதுக்கப்புறம் நார்மலாக வந்துட்டு மிஷின் கொடுத்துருக்க ஃபில்டரும் போட்டிருக்கோம். இது போட்டதுனால என்னென்னு பாருங்கள், இவ்வளோ கல் இருந்திருக்குது. இது இல்லாட்டி மிஷின்குள்ளே தான் போய் மிஷின் தான் டேமேஜ் ஆகிருக்கும். அதே மாதிரி இந்த ஃபில்டர்ஸ்லாம் அப்பப்போ க்ளீன் பண்ணி வச்சிட்டோம்னா ரொம்ப நீட்டாகவும் இருக்கும். அதே சமயம் ட்ரம் க்ளீனும் வந்துட்டு 6 மந்த்ஸ் இல்லாட்டி 7 மந்த்ஸ் ஒன்ஸ் அது வந்துட்டு கரெக்டாக பண்ணிங்கன்னா தான் அந்த மிஷினை வந்து ரொம்ப நாளைக்கு க்ளீனாக மெயின்டைன் பண்ண முடியும். அதுக்கப்புறம் எங்கள் வீட்டு பக்கத்தில் வந்துட்டு ஒரு குதிரை வந்து அப்பப்போ சுற்றிட்டே இருக்கும். அந்த குதிரை இன்றைக்கி எங்கள் வீட்டு பக்கத்துலேயே நல்லா க்ளோஸாக இருந்துச்சு. ஆனால் சரி வீடியோ எடுக்கலாம்னு எடுத்துருந்தேன், சும்மா எடுத்தது தான். வாங்க இப்போ கதைக்குள்ளே போயிடலாம். கதை என்ன அப்படின்னா, உங்களோட கவலையை வந்து எல்லாருக்கிட்டேயும் பகிரணும்னு அவசியம் கிடையாது. உங்களோட கவலையை யார் புரிஞ்சிக்கிட்டு அதுக்கான ஆறுதல் உங்கள்கிட்ட தராங்களோ அவங்கக்கிட்ட மட்டும் உங்கள் கவலைகளை பகிர்ந்தால் போதும் அப்படின்றதா கதை. வாங்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு கணவன் மனைவி வந்துட்டு ஒரு ஊரில் இருக்காங்க. இந்த கணவர் வந்து தன்னோட கவலையை வந்து ஊரில் இருக்க எல்லார்ட்டையும் கொட்டி தீத்துருவார். ஆனால் அந்த கருத்தில் வந்துட்டு மனைவிக்கு உடன்பாடு கிடையாது. அவங்களும் எத்தனை நாளோ சொல்லி பார்த்துட்டே இருந்தாங்க, இவர் கேட்கவே இல்லை. இப்படியே போயிட்டுருக்கும்போது ஒரு நாள் வந்துட்டு கணவனும் மனைவியும் வந்துட்டு கடற்கரைக்கு போகிறாங்க. அப்போ அந்த கடற்கரையில் வந்துட்டு ஒரு சிறுவன் வந்து வீடு கட்டி விளையாடிட்டு இருக்கான். அவன் வீடு கட்டி விளையாடிட்டு இருந்ததை அவங்க அப்பா அம்மா கிட்டே போய் அந்த வீட்டை காட்டுறக்காக கூப்பிட்டு வரக்கு போகிறான். அவன் கூப்பிட்டு வரத்துக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அங்கே ரேஸ் வச்சுட்டு இருந்த குதிரையை வந்து 4-5 ஓடிட்டு இருந்துச்சு. அந்த குதிரையில் ஒரு குதிரை தெரியாமல் இந்த மணல் வீட்டை தட்டி விட்டுட்டு போயிடுச்சு. அதை வந்து பார்த்த உடனே இந்த சிறுவனுக்கு வந்துட்டு ரொம்ப மன உளைச்சலாக போயிடுச்சு. உடனே வந்துட்டு நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு கட்டினேன், எப்படி கட்டினேன்னு சொல்லிட்டு அழுக ஆரம்பிச்சிட்டானான். சுற்றியும் கடற்கரையில் இருந்தவங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான கருத்து இருந்துச்சு. ஒரு சிலர் வந்துட்டு இந்த பையன் ஐயோ பாவம்னு நினச்சானா, ஒரு சிலருக்கு எரிச்சலாக இருந்துச்சா, இன்னும் சிலர் வந்து கண்டுக்காமே இருந்தாங்களாம். அப்போது இந்த கணவன் மனைவி இருந்தாங்க இல்லையா, அதில் வந்துட்டு இந்த கணவர் சொல்கிறாராம், அந்த பையன் வந்து கஷ்டப்பட்டு தான் கட்டியிருப்பான், அவங்க அப்பா அம்மா வந்து அவன் அழுகிறத பார்த்து ஐயோ பாவம் நம்ம பையன் அழுகிறானே நினைக்கலாம், மற்றவங்க அப்படி நினைக்க மாட்டாங்க இல்லையா அப்படின்னு சொல்லி மனைவி கிட்ட சொல்கிறாரு. உடனே அந்த மனைவி சொன்னாங்க, இந்த பையனோட கருத்தை வந்துட்டு எல்லாரும் ஒரே மாதிரி எடுத்துக்க மாட்டாங்கன்னு புரிஞ்ச உங்களுக்கு உங்களோட கவலையும் யாருமே வந்துட்டு ஒரே மாதிரி எடுத்துக்க மாட்டாங்கன்னு ஏன் புரியலை அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்களாம். இந்த கடற்கரையில் அந்த பையனோட அழுகுரல் எப்படி யாருக்கும் பிடிச்சிருந்தாலும் பிடிக்காட்டும் எல்லாருக்கும் கேட்டுச்சோ, அதே மாதிரி நீங்களும் உங்கள் கவலையை வந்து எல்லாருக்கும் தெரியப்படுத்துனீங்க அப்படின்னு அந்த மனைவி கேட்டதுக்கப்புறமா தான் கணவனுக்கு புரிஞ்சுது, இத்தனை நாள் நம்ம வந்து மனைவி சொன்னதை கேட்காம எவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கோன்னு சொல்லிட்டு. இது மாதிரி தான் நம்மளும் வந்துட்டு நம்மளோட கவலைகளையும் வருத்தத்தையும் வந்துட்டு யார்கிட்டயோ சொன்னால் போதுன்னு சொல்லிட்டு எல்லார்ட்டையும் பகிராதீங்க. யார்கிட்ட சொன்னால் உங்களுக்காக வருத்தப்படுவாங்களோ, உங்களுக்காக பிரார்த்தனை பண்ணிக்குவாங்களோ, அவங்கக்கிட்ட மட்டும் உங்களுக்கு நெருக்கமானவங்கக்கிட்ட மட்டும் உங்களோட கவலைகளையும் வருத்தத்தையும் பகிருங்க அப்படின்றதான் இந்த கதையில் சொல்ல வந்தேன். இந்த கதை இந்த மாதிரி கதைகள்லாம் இன்னும் வேணும்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு சொல்கிறேன். எனக்கு தெரிஞ்ச கதைகளை நான் சொல்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.